வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ ஆடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எது பற்றி பார்க்க போனோம், நம்மளோட கஸ்டமர் ஒரு போர்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்களா, 2.1 போர்டும் மூணு சரௌண்டிங் போர்டும் ஒரு சபுவீரியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 2.1 போர்டு பார்த்திங்களா, எஸ்டிஏ 4392 நம்ம ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்கு. சபு பார்த்திங்களா, நம்ம மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஐஆர்எஃப் 240. நம்ம எப்பயுமே வண்டி செட்டுக்கு ஐஆர்எஃப் 240 தான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்களா, சரௌண்டிங் போர்டு உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு தனித்தனி அவுட்புட்டாக வரும், உங்களுக்கு வாய்ஸ் வந்து சுத்தமாக வராது உங்களுக்கு. இது பார்த்திங்களா நம்மளோட 2.1 போர்டு பவர் ஆம்புக்கு பார்த்திங்களா சபுபிடி. இதுக்கு மேட்சாக பக்கா மேட்சாக இருக்கும், நீங்கள் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண தேவை. இது பார்த்திங்கனா சாஃப்ட் பேஸ் வேணுனாலும் நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இதே வந்து பேஸ் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா நான் ஒன்று ரெண்டு கெப்பாசிட்டர் சேர்த்தி கொடுப்பேன். 474 450 வோல்ட்டு 450 வோல்ட் போட்டிங்களா பேஸ் கொஞ்சம் அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். பேஸு லாங் பேஸாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சபுபிடி பொறுத்தவரையும் நீங்கள் எஸ்டிஏ 491 4141 எதுக்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஆனால் ஆல்ட்ரஸ் பண்ணி தான் போடுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2.1 போர்டுக்கு பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 5 ஆம்ஸ் இல்லை 10 ஆம்ஸ் வரையும் போடலாம். ஆனால் ஓல்டு பார்த்திங்கனா 24 மேலே வேணாம், 24 போட்டால் பக்காவாக இருக்கும். ஒரு 10 ஆம்ஸ் வரையும் போட்டுக்கலாம். ஐஆர்எஃப் மாஸ்பெட்டுக்கு பார்த்திங்களா ஆம்பியர் தான் முக்கியம். ஆம்பியர் எவ்வளோ எவ்வளோ அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோ ரிசல்ட்டு அவுட்புட்டு சூப்பராக இருக்கும். எஸ்டிகே பார்த்திங்களா மேக்ஸிமம் 36 ஓல்டு வரையும் டிசி இன்புட்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. 24024 ஒரு 36036 வரையும் நீங்கள் வந்து கன்வெர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணுறேன், 30030 யூஸ் பண்ணுறேன். அதே நமக்கு அவுட்புட் பார்த்திங்களா 39-40 வருது, அதே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஜிஆர் 36 யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும், ரிசல்ட் அவுட்புட்டு பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு உங்கள் 15+15 வாட்ஸ் தான் வரும். ஆனால் தாராளமாக 8 இன்ச் வரையும் ட்ரை பண்ணலாம். 4 இன்ச்லேருந்து சபு போர்டு எடுத்துக்கிட்டிங்களா நீங்கள் 8 இன்ச்லேருந்து 10 இல்லை 12 யூஸ் பண்ணலாம். 10 இன்ச்சுக்கு பக்காவாக இருக்கும், 8 இன்ச் பார்த்திங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். இதோட ஈச்சிங் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தான் நான் கொடுக்குறேன், லைஃப் வரும் உங்களுக்கு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. யாராவது இந்த மாதிரி போர்டு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரௌண்டிங் பொறுத்த வரையும் உங்களுக்கு பார்த்திங்களா வாய்ஸு சுத்தமாக வராது, அது மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஆடியோ வந்து வரும், ஒவ்வொரு பாட்டுக்கும் வராது. அது என்ன காரணம், நீங்கள் போடுற ஆடியோ தகுந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஓல்டேஜ் பார்த்திங்களா 24024 பவர் சப்ளைலேருந்து ஒரு 40040 வரையும் டிசி இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இதுக்கு சென்டர் க்ளியராக இருக்கும் வாய்ஸு, லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ சுத்தமாக வராது. இதுக்கு யூஸ் பண்ணுற ஐசி பார்த்திங்கனா நான் 5532 தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் TL072 கூட யூஸ் பண்ணலாம், 4558 கூட யூஸ் பண்ணலாம். சபுபிடிக்கு பார்த்திங்களா 5532 அவுட்டர் பேஸ்க்கு நல்லா இருக்குது, இல்லைனா 4558 கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட 2 வோல்ட் பிடி இதிலே சிங்கிள் சப்ளை 24 வோல்ட் கொடுத்துக்கலாம், 12 வோல்ட் கொடுத்துக்கலாம், இது ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்களா 24024 பவர் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய வேஸ்டபிள் போர்டு. இது பார்த்திங்கனா எஸ்டிகேக்கு 4392 பக்கா மேட்சிங்காக இருக்குது, ஆல் போர்டுக்கு பக்கா மேட்சிங்காக இருக்கும். நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்கீங்க, வாங்கினீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.